Hi, hello friends, welcome to TN for Tech Tamil channel. Tamil அரசினுடைய TNPSC எக்ஸாமுக்கு யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பை TNPSC அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்னங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் செய்தி வெளியீடு நாள் 1/2/2022. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் காலத்திற்கேற்ப தேவையான மாற்றங்களை அறிமுகம் செய்து அவற்றை நடைமுறைப்படுத்தி வருகிறது. மேலும் தெரிவு முறைகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மையை அதிகரிக்கும் பொருட்டும் போட்டித் தேர்வுகளை விரைவாக நிறைவு செய்யும் வகையிலும் அவ்வப்போது சீர்திருத்தங்களையும் அறிமுகப்படுத்தி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய இணையதளத்தில் ஒருமுறை நிரந்தர பதிவு அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கணக்கு வைத்திருக்கும் அனைத்து தேர்வர்களும் தங்களது ஆதார் குறித்த விவரங்களை 28/2/2022 தேதிக்குள் தவறாமல் இணைத்து எதிர்காலத்தில் தேர்வாணையத்தால் வெளியிடப்படும் அறிவிக்கைகளின் அடிப்படையில் தனது ஒருமுறை நிரந்தர பதிவு கணக்கு மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஸோ யாரெல்லாம் தமிழக அரசினுடைய TNPSC எக்ஸாமுக்கு ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வருகிற 28/2/2022 ஆதார் கார்டை அவங்களுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் இது குறித்து விளக்கம் ஏதேனும் தேவைப்படுமானால் 1800-419-0958 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் அல்லது helpdesk@tnpsc.exam.in ஆர் grievance.tnpsc@tn.gov.in என்ற மின்னஞ்சல் மூலமாக அலுவலக வேலை நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5:45 வரை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அடுத்து TNPSC-னுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஆதார் நம்பரை எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் கூகுள் குரோம் பிரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். சர்ச் பாக்ஸில் TNPSC அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் TNPSC.gov.in இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய அஃபிஷியல் வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜினுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் டைரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வரலாம். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நியூ யூசர் ரிஜிஸ்டர்ட் யூசர் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ரிஜிஸ்டர்ட் யூசர் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாப்அப் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஏற்கனவே பதிவு செய்தோர் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். உள் நுழைக. ஃபஸ்ட்டு பயனாளர் குறியீடு உங்களுடைய யூசர் ஐடியை என்டர் பண்ணுங்கள். அடுத்து கடவுச்சொல் அதற்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சம் கொடுத்துருப்பாங்க. இந்த கேல்குலேட் பண்ணி இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணதுக்கப்புறம் சமர்ப்பி இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஆதார் சட்டம் 2016-ன்படி தெரிவிப்பது யாதெனில் விண்ணப்பதாரரின் ஆதார் எண் மற்றும் பயோமெட்ரிக் ஆகிய விவரங்கள் ஆதார் அங்கீகரிக்கும் அமைப்பின் மூலம் விண்ணப்பதாரரின் அடையாளம் சரிபார்ப்பதற்கு மட்டுமே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு தேவைப்படுகின்றன. விண்ணப்பதாரரின் இந்த விவரங்கள் மத்திய அடையாள தரவு களஞ்சியத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டு அவை உண்மை என சான்றளிப்பதற்கு மட்டுமே தவிர சேமித்து வைப்பதற்கோ அல்லது பகிர்வதற்கோ இல்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அப்ளிகேன்ஸினுடைய அடையாளத்தை சரிபார்க்கிறதுக்கு மட்டுமே ஆதார் நம்பரை சேமிக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து இதில் தங்களிடம் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வழங்கிய ஆதார் அட்டை உள்ளதா, இதில் இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஸ் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே ஆதார் எண் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய 12 இலக்க ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆதார் அட்டையில் உள்ளபடி விண்ணப்பதாரரின் பெயர் உங்களுடைய ஆதார் கார்டில் நேம் எந்த மாதிரி இருக்குதோ சேம் ஆஸ் இட் இஸ் இதில் டைப் பண்ணுங்கள். அதற்கு கீழே ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் உங்களுடைய நேம் நீங்கள் எந்த மாதிரி ஃபைல் பண்ணி வச்சுருந்தீங்களோ அந்த நேம் டிஸ்பிளே ஆகும். இதில் நீங்கள் எந்த விதமான சேஞ்சிங் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க, இதிலையும் நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியாது. அதற்கு கீழே ஒரு சம் கொடுத்துருப்பாங்க, அந்த சம்மை கேல்குலேட் பண்ணி இந்த பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள். அடுத்து ஒப்புதல் சான்று இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆதார் அட்டையில் உள்ளபடி விண்ணப்பதாரரின் பெயர் ஆதார் கார்டில் உள்ள நேமை நீங்கள் எந்த மாதிரி என்டர் பண்ணீங்களோ சேம் இதில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து ஓடிஆரில் உள்ளபடி விண்ணப்பதாரரின் பெயர். நெக்ஸ்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க. இந்த எல்லா டீட்டெயில்ஸும் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் ஓடிஆர் ஆதார் என்ரோல்மெண்ட் பாலிசி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஐ ஹேவ் ரீட் த பாயிண்ட்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்டர் ஓடிபி. உங்களுடைய ஆதார் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்திருக்கும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி அக்ரி அண்ட் கன்ஃபார்ம் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல் வெரிஃபைட் ஆதார். உங்களுடைய ஆதார் சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆகி டிஎன்பிஎஸ்சியினுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் அப்டேட் ஆயிருச்சு. அடுத்து இதில் ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கேண்டிடேட் டாஷ்போர்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஆதார் டீட்டெயில்ஸ் லிங்க்டு வித் ஓடிஆர் இந்த மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸ் தமிழக அரசினுடைய டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆயிருச்சு. இந்த ஆதார் கார்டு டீட்டெயில்ஸை நீங்கள் விரும்பும் பட்சத்தில் எப்போ வேணாலும் டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி. டீஆக்டிவேட் ஆதார் டீட்டெயில்ஸ் லிங்க்டு வித் திஸ் ஓடிஆர் அக்கௌண்ட். ஸோ யாரெல்லாம் தமிழக அரசினுடைய டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே 28/2/2022 தங்களது ஆதார் டீட்டெயில்ஸை இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.